தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவமானது வந்து ஓய்வதற்கு முன்னாடியே மீண்டும் அதே கோவை மாவட்டத்தில் உள்ள பன்னிமடை பகுதியில் ஒரு சிறுமிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் நடைபெற்றிருக்கு. தொடர்ச்சியாகவே கோவை மாவட்டத்தில் வந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்த மக்களையும் பாதித்துள்ளது. இதற்கான காரணிகளை நாம் காண்போம். இன்னும் எத்தனை நாள் வந்து எங்க வீட்டு குழந்தைகளை எங்க வீட்டுல இருக்கிற பெண்களை இப்படியே நாங்க பழி கொடுத்துக்கிட்டு இருக்க போறோம். நிம்மதியே போச்சுங்க. இப்ப இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து எங்களுக்கு நிம்மதி அங்கறதே போச்சுங்க. ஒரு நிம்மதி தைரியம் அப்படி அங்கறதே போச்சுங்க. அந்த தப்பு செய்யறதுக்கு அந்த மைண்ட் தூண்டும் போதே இந்த மாதிரி தப்பு செஞ்சோம்னா நம்மளுக்கு இந்த தண்டனை கிடைக்கும் அப்படி அங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வரணும். பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கவங்க அப்படியே நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நீங்க தக்க தீர்ப்பு வாங்கி கொடுக்கணும். கோவை மாவட்டம் பன்னிமடை பேரூராட்சிக்கு உட்பட்ட முட்புதர் கிராமத்தின் பெயர் கஸ்தூரி நாயக்கன் புதூர். அடிப்படை வசதியில் நின்றி பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள இந்த சாதாரண ஏழை மக்கள் வசித்து வரும் இந்த பகுதியை இதுவரை யாரும் வந்து பார்த்ததும் இல்லை. அந்த ஊரின் பெயரையும் கூட உச்சரித்ததும் இல்லை. ஆனால் கடந்த 25ஆம் தேதி முதல் இன்று வரை தேர்தல் பரபரப்பிலும் இந்த சிறு கிராமத்தின் பெயர் தமிழகம் முழுவதும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ஒலிக்கும் சத்தம் மகிழ்ச்சியில் அல்ல, கண்ணீரிலும் புலம்பலிலும் கோபத்திலும் ஒழித்து கொண்டிருக்கிறது. ஆம், கடந்த 25ஆம் தேதி திங்கட்கிழமை பள்ளி முடிந்து மாலை வீடு திரும்பிய சிறுமி வழக்கம் போல விளையாடி கொண்டிருந்தாள். ஆனால் விளையாடி கொண்டிருந்த சிறுமி மீண்டும் வீட்டிற்கு வருவாள் என்று எதிர்பார்த்திருந்த குடும்பத்தினர் ஏமாற்றத்துடன் விடிய விடிய தேடினர். என் பேர் மோனிஷா. இந்த குழந்தை இறந்து போச்சுல, அவங்க வீட்டு பக்கத்து பொண்ணுதானா? ஸ்கூல் போன பொண்ணு வந்துட்டு வீட்டுக்கெலாம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர சொல்லி ஒரு கடைக்கு அனுப்பியிருக்காங்க. எங்கள் ஊரில் இருக்க கடையே தான். போயிட்டு வெத்தலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வெளியே அவங்க தங்கச்சியும் அந்த பொண்ணும் வெளியே வந்த பொண்ணு ரெண்டு பேரும் விளையாடிட்டு வந்திருக்காங்க. ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இந்த விஷயம் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக தேடினாங்க எங்கள் ஊர் பசங்க, பக்கத்து ஊர் பசங்க எல்லாருமே எல்லா இடத்துல சுடுகாட்டில் அங்கே இங்கே எல்லா இடத்துலையுமே தேடினாங்க. போலீஸ்காரங்க கூட 1 மணி 3 மணி வரைக்குமே இந்த நைட்டு இருந்து எங்கள் வீட்டு ஃபுல்லாக தேடினாங்க. இந்த லைன் ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க லைன் எல்லாமே தேடினாங்க. பட் எங்குமே கிடைக்கல சொல்லிட்டு 3 மணிக்கு மேலே நாங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாருமே படுத்துட்டோம், அந்த லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே. பட் அந்த குழந்தை மிஸ் ஆன வீட்டிலேருந்து ரிலேஷன்ஸ் எல்லாருமே வெளியே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காலையில் 1-7 மணி இருக்கும். அப்போ சவுண்டு கேட்டு வெளியே வரும்போது மிஸ் ஆன குழந்தை அப்படியே டெட் பாடியோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக ஒரு டிஷர்ட் மாதிரி சுற்றி இடுப்பு வரைக்கும் அந்த டிஷர்ட் ஃபுல்லாக தலையிலிருந்து இடுப்பு வரைக்குமே ஃபுல்லாக கவராக இருக்குது. கால் வந்து சும்மா இன்னர் மட்டும் போட்டு சும்மா தான் இருக்குது. ஜிஹெச் தூக்கிட்டு போகும்போது அங்கே வந்துட்டு குழந்தை இறந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஒரு 4 பேருக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த சிறுமி 26ஆம் தேதி அதே பகுதியில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார். இதை பார்த்த பெற்றோர்களும் அந்த பகுதி மக்களும் பதைபதைத்தனர். சாதாரண ஒரு 7 வயது சிறுமியை கை கால்களை கட்டி கொள்ளும் அளவிற்கு என்ன இருக்கும் என்ற கேள்வியுடன் கலங்கினர். இந்த சிறுமியின் மரணத்தில் இருக்கும் மர்மங்களும் முடிச்சுக்களும் மேலும் மேலும் கோவை மாவட்ட மக்களின் மனதை வாட்டியது. பிஞ்சென்றும் பாராமல் வஞ்சகர்கள் பஞ்சை போல் கசக்கி போட்ட சம்பவம் ஒட்டுமொத்த மக்களையும் கோபத்தில் ஆழ்த்தியது. இதனால் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் என குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து கடுமையான தண்டனை கொடுக்க கண்டன குரல்களும் ஓங்கி ஒலித்து கொண்டே இருந்தது. இதன் தொடர்ச்சியாக நியாயம் கிடைக்கும் வரை சிறுமியின் உடலை வாங்க மாட்டோம் என்ற முழக்கமும் எழுந்தது. அதேபோல தேர்தல் அவசரத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் ஆறுதலும் புதிதாய் முளைத்தது. பின்னர் 27ஆம் தேதி புதன்கிழமை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் என சிறுமியின் பெற்றோர் மற்றும் மாதர் சங்கத்தினர் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். பின்னர் அன்று முழுவதும் தொடர்ந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் சிறுமியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து 28ஆம் தேதி வியாழனன்று சிறுமி பாலியல் கொலை தொடர்பாக துப்பு கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என காவல்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது ஏற்கனவே சிறுமியின் தாயார் கொடுத்த தகவலின் பேரில் விசாரிக்கப்பட்டு வரும் நபர்கள் குற்றவாளி இல்லையா என்பதுடன் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக 50க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு விட்டனர்.
என் பேர் செல்விங்க. நான் இந்த ஏரியாவில்தான் இருக்கிறேங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து எங்களுக்கு நிம்மதி அங்கிறதே போச்சுங்க. ஒரு நிம்மதி தைரியம் அப்படி அங்கிறதே போச்சுங்க. இப்போ எங்களுக்கு அந்த நிம்மதி தைரியம் வேணும். நாங்கள் எப்போதும் போல் குழந்தைகளை தைரியமாக வீட்டில் நம்பி விட்டுட்டு போகணும். அதுக்கு காவல்துறை எங்களுக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து நல்ல தீர்ப்பு சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. தண்டனை வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கணும். அந்த தப்பு செய்யறதுக்கு அந்த மைண்டு தூண்டும் போதே இந்த மாதிரி தப்பு செஞ்சோம்னா நம்மளுக்கு இந்த தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வரணும். ஊர் மக்கள் எல்லோரும் அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. பாதுகாப்பு ரொம்ப வேணுங்க எங்களுக்கு. எங்கள் ஊரில் எந்த பாதுகாப்பு கிடையாதுங்க. இந்த நைட் நேரத்துலலாம் ஒரு எமர்ஜென்சி எங்கேயாவது வெளியே போகணும் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கெல்லாம் பஸ் வசதியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க எங்களுக்கு. பாத்ரூம் வசதி கிடையாதுங்க. பாத்ரூமுக்கு போகணும்னு சொன்னால் ஒரு மைல் தூரம் போக வேண்டி இருக்குங்க. வயசு பிள்ளைங்கள்லாம் நிறையா இருக்கிறாங்கங்க. ஒரு மைல் தூரம் பாத்ரூம் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஏரியாவுக்கு கேமரா ஒன்று வேணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோங்க. ஏன்னா கேமரா இருந்தால் தான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த ஏரியா பகுதி ரொம்ப மூளையாக இருக்கிறதால இங்கேருந்து பார்த்தீங்களே நீங்கள் பகல்லையே இப்படி இருக்குதுங்க போது நைட் நேரத்துலேயே எப்படி இருக்குங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள். தங்கள் வீட்டருகே இருக்கும் நண்பர்களை சொந்தங்களாக நினைத்து விளையாடும் பிஞ்சு குழந்தைகளை ஒரு சில கையவர்கள் குப்பைகளைப் போல கசக்கி தூக்கி எறிவது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலைகளை வெளிப்படுத்துகிறது. சமூகமும் சட்டமும் ஒன்றிணைந்து மனிதத்தை நேசித்து தங்கள் வாழ்க்கையை கடந்தால் இதுபோன்ற கொடூர குற்றங்கள் இனி அரங்கேறாமல் இருக்கும் என்பது நிதர்சனம். இந்த நிலையில் பன்னிமடை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், எங்கள் அடிப்படை தேவைகளை அரசு நிறைவேற்றினால் வருங்காலத்தில் வேறு ஏதும் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கலாம் என கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர்.